முப்பொருளும் ஒரு பொருளாய் அவனி செந்தூர் கடலில் விஞ்சை பெற்று நல்ல மகனே உனக்கு வரும் நற்காலம் என்ற நம்பிக்கையை விதைத்து குகையாள பிறந்தவனே எழுந்திரடா என் குழந்தா என்று உத்வேகமூட்டி தாழ கிடப்பாறை தற்காப்பதே தர்மம் என்ற கொள்கையோடு அவதாரம் எடுத்த ஐயா பத்தி இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாமா ஐயா வைகுண்டர் அவங்க திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஆளுகைக்குட்பட்டிருந்த குமரி மாவட்டத்தில் ஆயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மாடன் வெயிலாள் தம்பதியருக்கு மகனா பிறந்தாங்க அந்த குழந்தைக்கு முடிசூடும் பெருமாள் வச்சாங்க வெயிலாள் அம்மையாரும் அந்த காலத்துல திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல பிறப்பு இறப்பு பதிவேடு நிர்வகிக்கப்பட்டிருந்தது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு குழந்தை பிறந்தா அந்த பதிவேட்டில் கட்டாயம் பதிவு பண்ணி குழந்தைக்குரிய தலைவரையும் கெட்டணும் பொண்ணு பொன்னுமாடனும் தனது மகன் பெயரை பதிவு செய்து வரி செலுத்த போனாங்க வரி வசூலிக்க கூடிய அதிகாரி குழந்தைக்கு வைத்திருக்க கூடிய முடிசூடும் பெருமாள் இந்த பெயரை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சி இந்த பெயரை நீங்க வைக்கவே கூடாது உடனே பெயரை மாத்துங்க இல்லனா தண்டிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி குழந்தையை பதிவு செய்ய மறுத்துட்டாங்க உடனே பொண்ணு மாடன் தனது குழந்தைக்கு முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லி பெயரை மாத்தினாங்க ஐயா வைகுண்டர் அவதரித்த காலம் கொடுமையும் கொடுங்கோலும் தலைவிரி தாடிய காலம் வரி வரி என்று அடித்தட்டு மக்களின் ரத்தத்தையே உறிந்து குடித்தது அன்றைய திருவிதாங்கூர் சபை அந்த காலத்துல வரியை ஆயம் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்களாம் இதனை தாலிக்கு ஆயம் சருகு முதல் ஆயம் காலிக்கு ஆயம் கம்பு தடிக்கு ஆயம் தாலமது ஏறும் சான்றோருக்கு ஆயம் தூலமுடன் அறிவாள் தூறு வட்டிக்கு ஆயம் வலங்கை சான்றோர் கருப்பு கட்டிக்கும் ஆயம் கடுநீசன் வைத்தனே என்று அப்போதைய வரி கொடுமைகளை அகில திரட்டு வாயிலா பதிவு பண்ணியிருக்காங்க ஐயா வைகுண்டர்

அதுல முத்து படுக்க வச்சு தோல்ல சுமந்து திருச்செந்தூர் நோக்கி நடந்தே கூட்டிட்டு போனாங்க அங்குதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பேரதிசயம் நிகழ்ந்தது என்ன அப்படினா பல மாதங்கள் எழுந்து நடக்கவே முடியாம படுக்கையில கிடந்த முத்துக்குட்டி திடீரென எழுந்து நின்று ஓடினால் ஆச்சரியம் தானே அன்று மகாமகம் திருச்செந்தூர் கடல்ல லட்சக்கணக்கான மக்கள் புனித தீர்த்தத்துல நீராடிக்கிட்டு இருந்தாங்க முழங்கால் அளவு தண்ணீருக்குள்ள இறங்குனாங்க முத்துக்குட்டி கடலின் அலைகளை விளக்கிட்டு கடலுக்குள்ள ஓடி மறைஞ்சாங்க கடல்ல போன மகன் எப்படியும் வருவான் சொல்லிட்டு கடலை பார்த்தே இருந்தாங்க கடலில் சென்ற பகவான் திருமால் கிட்ட உபதேசம் வாங்கிக்கிட்டு தனக்கு தானே மகனான தத்துவன் என்பது போல ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு மாசி மாதம் இருபதாம் நாள் கடல்ல இருந்து கரைக்கு வந்தாங்க இதை பார்த்த வெயிலாளம்மை முத்துக்குட்டியை பார்த்து ஓடி போய் கட்டி அணைச்சு மகனே முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதாங்க அன்னையின் முகத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்த முத்துக்குட்டி சொல்றாங்க அம்மா நான் முத்துக்குட்டி இல்லை வைகுண்டன் உனக்கு மட்டும் மகன் இல்லை உலகில் உள்ள அத்தனை தாய்க்கும் மகன் நான் திருமாலின் மறு உருவம் மக்களை வதைக்கும் கலி என்னும் நீசனை அளிக்கும் திருமாலின் அவதாரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதனை திருச்சம்பதியில் புக்கி தீர்த்த கரையில் செல்ல திரை வந்து இழுத்தனையோ சிவனே ஐயா அலைவாய்க்கறையில் இருந்து தலைமேலே கையை வைத்து அம்மை அழுததை என்ன சொல்வேன் சிவனே ஐயா இந்த சம்பவத்தை சாட்டு நீட்டோலையில அழகா பதிவு பண்ணியிருக்காங்க ஐயா வைகுண்டர் திருச்செந்தூர் கடல்ல விஞ்சை பெற்று சாமி தோப்புக்கு வந்த வைகுண்டர அன்போடு வரவே தாங்க பூவண்டர் தனது தென்னந்தோப்பை சுவாமி வைகுண்டருக்கு கொடுத்து அதுல நீங்க தங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க உடனே வைகுண்டரும் அதை மகிழ்ச்சியோடு ஏத்துக்கிட்டு இனி ஆறு ஆண்டுகள் கடுந்தவத்தை நான் இங்க தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூவண்டர் தோப்புல இருக்கக்கூடிய ஒரு மாமரத்தின் அடியில இருந்து தவத்தை தொடங்கினாங்க ஐயா வைகுண்டர் மூன்றடி அகலமும் ஆறு அடி ஆழமும் கொண்ட ஒரு பள்ளத்தை வெட்டி அதுக்குள்ள நின்னு முதல் இரண்டு ஆண்டு தவம் பண்ணாங்க அடுத்த இரண்டு ஆண்டுகள் வீராசனம் விட்டு தரையில அமர்ந்து தவத்தை மேற்கொண்டாங்க மூன்றாம் இரண்டு ஆண்டு தவத்தை ஆறு கால் கயிற்று கட்டில கால் விரித்து அமர்ந்தபடி தொடங்கினாங்க தவம் மேற்கொண்டே மண்ணையும் நீரையும் கொடுத்து தீராத நோய்களை குணமாக்குனாங்க இதனால என்னாச்சு அப்படின்னா வைகுண்டரை நாடி வரக்கூடிய மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சது இதனை கண்டு பொறுக்காத சூழ்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆட்சி பண்ண சுவாதி திருநாள் மகாராஜா கிட்ட போய் வைகுண்டரை பத்தி தவறான முறையில் எடுத்து சொன்னாங்க இதை கேட்ட மன்னன் மிகுந்த கோபத்தோட ஐயா வைகுண்டர சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க சங்கிலியால் பிணைத்த கோலத்தில் திருவனந்தபுரம் வரை நடத்தியே அழைத்து சென்று சிங்காரத்தோப்பில் சிறை வச்சாங்க ஐயா வைகுண்டர சிறையில் வைகுண்டரை கொலை செய்ய நிறைய முயற்சிகள் நடந்தது விசப்பால் தரப்பட்டது அதை ஓடி குடிச்சாங்க பிறகு மன்னன் ஐயா வைகுண்டரை கொளுத்துங்கள் சொல்லி உடனே விறகு கட்டைகள் எல்லாம் வரிசை அடுக்கி அதுக்கு மேல நெய்யை ஊற்றி எரியும் போது அதுல இறங்கி நடந்து வரணும் அப்படின்னு சொன்னாங்க அரசனுடைய வீரர்கள் ஐயா வைகுண்டரோ குளிர்ந்த நீரில் நீந்துவது போலவே நீந்தி வெளியே வந்தாங்க இதனை நெய் ஊற்றி கட்டையடிக்கி தீயை வைத்து நீந்திக்கொள் கொள் என்றானே சிவனே ஐயா குளியாத மேனியில் குளிக்க நாள் ஆச்சேதன்னு குளிப்போட்டு நின்றேனே சிவனே ஐயா அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை சாட்டு நீட்டோலையில அழகா பதிவு பண்ணியிருக்காங்க ஐயா வைகுண்டர் அடுத்ததா ஜன்னலே இல்லாத ஒரு அறையில மிளகாய் வற்றலை கொட்டி தீ வச்சு அதுக்குள்ள ஐயாவை அடைச்சி வச்சாங்க எப்படியும் இந்த முயற்சியில ஐயா மூச்சு திணறி இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பினாங்க ஆனாலும் ஐயா எந்த பாதிப்புமே இல்லாம வெளியே வந்தாங்க இதனை அரங்கதனில் அடைத்து வத்தல் போட தீ வைத்தும் அசையாமல் இருந்தேனே சிவனே ஐயா என்று இந்த அனுபவத்தை ஐயா அழகா சொல்றாங்க இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அரசன் என்ன பண்றான் அப்படின்னா பல நாள் பசித்திருந்த ஒரு புலியுடைய கூண்டுக்குள்ள ஐயாவை அடைச்சாங்க ஐயா எந்த சலனமும் இல்லாம புலிய பார்த்தாங்க உடலை சிலிர்த்து நாவை சுழற்றியபடி வந்த புலி திடீரென அடங்கி ஐயாவின் காலடியில் மண்டியிட்டு அமர்ந்தது இனி வைகுண்டரோடு விளையாடுவது நல்லதல்ல அப்படின்னு உணர்ந்த சுவாதி திருநாள் மன்னன் என்ன பண்றாங்க அப்படினா நூற்றி பன்னிரெண்டு நாள் சிறைவாசத்துக்கு அப்புறம் முழு அரச மரியாதையோட சாமி தோப்புக்கு ஐயா வைகுண்டரை புஷ்ப பல்லக்குல அனுப்பி வச்சாங்க பூவண்டர் தோப்பான சாமி தோப்புக்கு வந்ததோ ஐயா வைகுண்டர் சொல்றாங்க ஒன்று இரண்டு ஐந்துக்குள்ளே என் மக்கள் சான்றோர்கள் உலகாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மக்கள் அனைவரும் மீண்டும் ஒண்ணு கூட்டினாங்க அவங்க கிட்ட ஐயா சொல்றாங்க மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அகற்றி தெய்வீக அனுபவம் பெற நாம எல்லாருமே துவையல் தவம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே துவையல் தவத்துக்காக வாகைப்பதியிலேயோ முட்டைப்பதியிலேயோ மக்கள் கூடுனாங்க தன்னுடனே இருந்த சிவனாண்டி பண்டாரம் அர்ஜுனன் சுப்பையா அரிகோபாலன் இவங்க எல்லாரையுமே தன்னுடைய சீடர்களாக்கி அவங்க எல்லாத்தையுமே சமத்துவ நெறியை பரப்ப திருவிதாங்கூர் சமஸ்தானம் முதல் தென் தமிழகம் வரை அனுப்பி வச்சாங்க ஐயா வைகுண்டர் சமூக ஒற்றுமையை மையப்படுத்தி ஒரு மாபெரும் மாற்றத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஐயா வைகுண்டர் கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி இருபத்தி ஆறு வைகாசி மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜோதிமயமாய் வைகுண்டம் போனாங்க சாமி தோப்புல தான் ஐயாவின் ஜீவன் உறைந்திருக்கு இந்த வைகுண்டபதியே எல்லாவற்றுக்கும் தலைமைபதி இந்த கோவிலை சுற்றி நான்கைந்து கிலோமீட்டர் தூரத்துல தாமரை குளம்பதி முட்டப்பதி அம்பலபதி பூப்பதி இது எல்லாமே ஐயாவின் பாதம்பட்ட பதிகளா இருக்குது அது மட்டும் இல்ல ஆயிரக்கணக்கான தாங்கல்கள் கூட இருக்குது உலகில் உள்ள எந்த பகுதியில் புதிதாக தாங்கல்கள் கட்டினாலும் சாமி தோப்புல இருந்து பிடிமண் எடுத்து தான் அந்த நிலத்துல போட்டு கட்டுறாங்க மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் ராதிகா சிவகுமார் நன்றி வணக்கம்